ரஷ்யா மேலே நேற்று ஓவர் நைட்டில் உக்ரைன் பண்ண ஒரு ட்ரோன் அட்டாக்ல 144 ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணி உக்ரைனோட ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் அட்டம்ப்டை நாங்கள் முறியடிச்சிட்டோன்னு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்க, அதே டைமில் ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனோட இந்த ஒரு ட்ரோன் தாக்குதலால் மாஸ்கோவுக்கு பக்கத்தில் வச்சு ரஷ்ய பெண்மணி ஒருவர் கொல்லப்பட்டிருக்காரு. மாஸ்கோன்றது உலகத்திலேயே ஒரு சேஃபஸ்ட் சிட்டியாக ரொம்ப நாளாக ஒரு பேர் இருந்துகிட்டு இருந்த டைமில் சமீபத்தில் ஒரு 40 நாட்களாக நடக்கக்கூடிய சம்பவங்கள், குறிப்பாக இந்த கர்ஸ் பகுதிகளுக்குள்ளே உக்ரைன் இன்வெஷன் பண்ணதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சம்பவங்கள்ன்றது மாஸ்கோவோட சேஃப்டியை ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கியிருக்கு. இதே டைமில் மிடில் ஈஸ்டில் கான்யூனிஸ் பகுதியில் நேற்று நள்ளிரவில் இஸ்ரேல் நடத்தின ஒரு பெரிய ஏர்ஸ்ட்ரைக்கில் 40க்கும் அதிகமான நபர்கள், பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சேஃபஸ்ட் ஜோனாக இஸ்ரேலால் அறிவிக்கப்பட்டு பல பேர் அந்த இடத்துல பாதுகாப்பு கருதி தஞ்சம் அடைஞ்சிருந்தவங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அறிக்கை தமிழ் கிருஷ்ணமகம், டிபி ட்ரெண்டிங்ஸ். மாஸ்கோவோட நேரப்படி நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு அப்புறமா திடீர்னு மாஸ்கோவை சுற்றி இருக்க பகுதிகள், ஒரு 40 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது அலர்ட் செய்யப்படுது. உக்ரைனோட பார்டரை ஒட்டிய பகுதிகளிலிருந்து ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஸ்வார்ம் ட்ரோன் கூட்டம்ன்றது ரஷ்யாவோட பல்வேறு பகுதிகளை நோக்கி நிறைய கேஷுவாலிட்டிஸ் அண்ட் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் உக்ரைனால் அனுப்பப்பட்டதா ரஷ்யா அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்படி உள்ளே வந்ததில் 144 ட்ரோன்ஸை எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இன்டர்செப்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருந்தாலும் ரஷ்யாவோட தலைநகரான மாஸ்கோவுக்கு ஒரு சில மைல்கள் தள்ளி இருக்க ரமன்ஸ்கை என்ற பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் மேலே ஒரு ட்ரோன் ஆனது மோதி அது வெடித்ததுக்கு அப்புறமா அதோட 11 மற்றும் 12 மாடிகளில் ஒரு தீ விபத்தானது ஏற்படுது. இந்த தீ விபத்தில் மாட்டி 44 வயதான ரஷ்ய பெண்மணி ஒருத்தர் அந்த இடத்துலயே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துடுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா மாஸ்கோவுக்குள்ள தலைநகர் மாஸ்கோவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டிருக்குன்னா இந்த ஒரு அட்டாக்ல தான். இப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டாக இது சம்மந்தப்பட்டதை ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிடுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்தெந்த இடங்களில் எவ்வளோ ட்ரோன் அட்டம்ப்ட் நடத்தப்பட்டுச்சு, அதில் எத்தனை ட்ரோன்ஸை எந்தெந்த பகுதிகளில் இவங்க சுட்டு வீழ்த்திருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா பிரயான்ஸ்க் ரீஜியனில் 72 ட்ரோன்ஸ், மாஸ்கோ ரீஜியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மாஸ்கோவோட அவுட்டர்ஸ்கர்ட்ஸில் 20 ட்ரோன், கர்ஸ்க் பகுதியில் 14 ட்ரோன், டுலா ரீஜியனில் 8 ட்ரோன், கலுகா ரீஜியனில் 7 ட்ரோன், வாரணஸ் ரீஜியனில் 5, லிபஸ்க் ரீஜியனில் 4 ட்ரோன், ஒரியோல் ரீஜியனில் ஒரு ட்ரோன் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக 144 ட்ரோன்ஸை இந்த இடத்துல வீழ்த்திருக்கிறதா மாஸ்கோ ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஆனால் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நம்ம பார்க்குறப்போ இதில் அந்த பகுதியோட கவர்னர் என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னா அந்த அடுக்குமாடி கட்டிடத்து மேலே ஒரு ட்ரோன் அது போயிட்டு நேராக மோதிச்சுல, அதில் அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இன்டர்செப்ட் பண்ணிருச்சு, உக்ரைனோட ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட ஷார்ப்னல்ஸ் விழுந்து தான் இந்த இடத்துல டேமேஜ் ஆனது ஏற்பட்டுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அது உண்மை கிடையாது. நேரடியாக ஒரு ட்ரோனே போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே மோதுற வீடியோலாம் இப்போ வெளியாகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஆனால் மேஜரான கேஷுவாலிட்டிஸ்ன்றது இந்த இடத்துல ஏற்படல, ஒரு நபர் மட்டும்தான் இறந்துருக்காங்க. அதுக்கும் ரஷ்யா இப்போ வந்து ஒரு கிரிமினல் கேஸாக இதை ஃபைல் பண்ணி டெரரிஸ்ட் ஆர்கனைஸ்டு அட்டம்ப்டா உக்ரைனோட தீவிரவாத தாக்குதலாக இதை அந்த கேஸில் பதிவு பண்ணி அதுக்கான தீவிரமான விசாரணைகளை இப்போ ஆரம்பிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக ரஷ்யா இதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நேற்று வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், இப்போ இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. போல்டோவாவில் அடித்ததுக்கப்புறமா உக்ரைன் இன்னும் எதுவும் பெருசாக ரிவெஞ்ச் எடுக்கல. ஏன்னா அந்த போல்டோவான்றது ரொம்ப ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு. ஸோ உக்ரைன் அதுக்கான ரிவெஞ்சாக கூட இதை எடுத்துருக்கலாம். இதுக்கு ரஷ்யா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க, இல்லை ரஷ்யாவோட அந்த பதில் தாக்குதல்ன்றது இதுக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இதுக்கு நடுவில் கர்ஸ்க் பகுதியில் ரஷ்யா உக்ரைனோட அட்டம்ப்ஸை முறியடித்து அவங்களோட பகுதிகளில் 5 ஸ்கொயர் கிலோமீட்டரை நேற்று ரீகேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஆனது ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் உக்ரைனால் ஃப்ரண்ட்டில் முன்னேற முடியாதுன்ற அளவுக்கு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைன்ஸ்ன்றது அங்கே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராமடோஸ்க் பகுதியில் நேற்று ரஷ்யாவோட ஏரியல் அட்டாக்ல 2 முக்கியமான கமாண்ட் சென்டர்ஸை அடிச்சிட்டதாகும். கிராமடோவஸ்க்ன்றது போக்ரோவஸ்க் மாதிரியே ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி, போக்ரோவஸ்க்லேருந்து நார்த் ஈஸ்டர்ன் சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹப் சிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இடங்களில் உக்ரைனோட கமாண்ட் பொசிஷன்ஸை குறிவச்சு இப்போ ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் இந்த 144 ட்ரோன்ஸை உக்ரைன் உள்ள அனுப்பி அதை ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணதை விட வேறு எந்த மேஜரான நியூஸ் இந்த இடத்துல இல்லை. கர்ஸ் பகுதியில் ஒரு சில இடங்களில் ரஷ்யா ரீகேப்சர் பண்ணாலும் இது எதுவுமே ரொம்ப ஒரு பெரிய செய்தியாக மாறியில. அதே பக்கம் இந்த பக்கம் மிடில் ஈஸ்டில் திரும்பினோன்னா அல் மசாபின்னு ஒரு இடம் இருக்குது காசா பகுதிகளுக்குள்ளே, கான்யூனிஸில் ஒரு சேர்ந்த ஒரு பகுதின்னு சொல்லலாம், ஒரு சீஷோர் பகுதி, கடற்கரையை ஒட்டிய பகுதி, ஹியூமானிட்டேரியன் கார்னர். அது மட்டும் இல்லாமல்
ஒரு சேஃபஸ்ட் ஜோனா, சேஃப் ஜோனா அதை வந்து இஸ்ரேலே வந்து காசாவுக்கு அறிவிச்சிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்க. இதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று நள்ளிரவுலேருந்து அதிகாலைக்குள்ளே ஒரு ஏரியல் அட்டாக்கு, இஸ்ரேலோட விமானப்படை மூலயமா ஒரு அட்டாக் ஆனது இந்த இடத்துல நடந்துப்பட்டிருக்கு. இது எப்படிப்பட்ட இடம்னா, இந்த இமேஜை பாருங்கள். இது வந்து 2023 இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதே அல்மசாவியோட பகுதியோட அந்த ஒரு சேட்டலைட் இமேஜ். கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக ஏதோ டாட் வச்ச மாதிரி சின்ன சின்னதாக இந்த மேட்ச் பாக்ஸை குட்டியாக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியும். இதெல்லாம் வந்து 2024 இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இமேஜஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது, இதில் ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்றது பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்த ஒரு பகுதி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கப்புறமா காசாவுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரைக்ஸை இஸ்ரேல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ சிவிலியன்ஸ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு இடத்த சேஃபஸ்ட்டு ஜோன், இல்லைனா இது வந்து ஐநா சபையோட உத்தரவு, ஐநா சபையோட அந்த ஒரு கோரிக்கைக்கு ஏற்ப இந்த இடத்துல நாங்கள் அடிக்க மாட்டோம், நீங்கள் வந்து ஷெல்டர் உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்துல எல்லாருமே ஒன்றா வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு சேஃபஸ்ட்டு ஜோனாக அப்படி அறிவிக்கப்பட்ட பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 256,600 நபர்கள் கிட்ட இந்த ஒரு சின்ன பகுதியில் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. மற்ற பகுதிகளிலிருந்து காசாவுக்குள்ளேயே இது வந்து நமக்கு சேஃபான இடம் கிடையாது, அந்த இடத்துல இருந்தால் நம்மளோட உயிருக்கு எப்பயும் ஆபத்து, இந்த இடத்துக்கு போனால் நம்மளோட உடமைகளுக்கும் பிரச்சனை இருக்காது, உயிருக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு இஸ்ரேல் சொன்னதை கேட்டு இந்த இடத்துல வந்து தங்கியிருந்தவங்க. அப்படி இருந்த இடங்களில் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன இடம், கடற்கரையை ஒட்டிய ஒரு நேரோவான பகுதி. அப்படிப்பட்ட ஒரு சின்ன இடத்துல நிறைய பேர் தங்கினோட சாதாரணமான விஷயம் கிடையாது. அவங்களுக்கான ப்ராப்பரான டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது, ப்ராப்பரான ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அந்த இடத்துல செஞ்சு கொடுக்குறதே, அதுவும் ஆக்டிவாக ஒரு போர் நடந்துட்டுருக்க இடத்துல நார்மலாக ஒரு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே கிடையாது. நார்மலாக நம்ம ஊரெலாம் வந்து இந்த கேம்பிங்க்கு போனால் டென்ட் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி டெம்பரரியாக டென்ட் அமைச்சு அந்த பகுதிகளில் எல்லா உடமைகளையும் விட்டு உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு டெம்பரரி டென்ஸு கீழே தங்கியிருக்க பொதுமக்கள், இதில் ஹமாஸ் இருக்காங்க இல்லை வேறு யாராச்சும் இஸ்ரேலுக்கு எதிரான நபர்கள் இருக்காங்கன்றதெல்லாம் இரண்டாவது கட்டம். மேஜராக அங்கே தங்கியிருக்கோன்னு பார்த்தோன்னா காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான். இப்படி இஸ்ரேலால் சேஃபஸ்ட்டு ஜோனாக சொல்லப்பட்ட அந்த பகுதி மேலே நேற்று நைட்டு 4 மிசைல்ஸ்ன்றது ஸ்ட்ரைக் பண்ணப்பட்டதா அந்த இடத்துல இருந்து ஐ விட்னஸாக நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. நிறைய விஷுவல்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு 3 இடத்துல பெரிய பெரிய பள்ளம்ன்றது ஏற்பட்டிருக்கு. நாங்கள் வந்து அசந்து தூங்கிட்டு இருந்தோம், அப்படி தூங்கிட்டு இருந்த டைமில் திடீர்னு ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு நாங்கள் ஓடி போய்ட்டு பார்க்குறதுக்குள்ளே எங்களோட உறவினர்கள், நாங்கள் வந்து நல்லா நைட்டு பேசிட்டு திரும்ப வந்து படுத்துட்டு தூங்கி எழுந்து போய் பார்க்குறப்போ அங்கே நாங்கள் பேசினவங்களும் இல்லை, அவங்க இருந்த இடங்களும் இல்லை. இஸ்ரேலால் நடத்தப்பட்ட ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கில் அந்த இடத்துல பெரிய பள்ளமானது ஏற்பட்டு அவங்களோட பாகங்கள் தான் எங்களுக்கு கிடச்சிது. பொதுமக்கள் வந்து மண்ணோட மண்ணை, அந்த பள்ளங்களால் ஏற்பட்ட மண்ணால் அந்த டென்ட்டோட ஒட்டு மொத்தமாக அப்படியே மண்ணுக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறப்போ கேட்குறப்போ ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப ஒரு மோசமான விஷயமாக நடந்துட்டுருக்கு. 3 மிசைல் ஸ்ட்ரைக்ன்றது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. 4வது மிசைல் அடிச்சு தான் நிறைய பேர் ஐவிட்னஸ் சொல்கிறாங்க. ஆனால் கிரேட்டஸை பார்க்குறப்போ 3 மிசைல் தான் அந்த இடத்துல விழுந்த மாதிரி தெரியுது. 3 விழுந்துச்சோ 4 விழுந்துச்சோ 40 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 60 நபர்கள் வரைக்கும் கேஷுவாலிட்டிஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல ஹெவி பிளட் லாஸ், அது மட்டும் இல்லாமல் சிவியர் இன்ஜுரி அடைந்து ஏற்பட்டுக்குன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனோட ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஹமாஸோட குவாடினேட்ஸ் இருக்கிறதா, ஹமாஸ் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் கூடியிருக்காங்க, அவங்க இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பிளானை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்டெல் இன்புட் கிடச்சிது. அதை வச்சு நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணோம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக அந்த இடங்களில் நாங்கள் எங்களோட ரெக்கனைசன்ஸ் ட்ரோன் அனுப்பி, ஏர்கிராஃப்ட்ஸை அனுப்பி நாங்கள் சர்வேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் சிவிலியன் கேஷுவாலிட்டிஸை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது அதோட ஸ்க்ரீன்ஷாட், ஏன்னா அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் சொல்லியிருப்பாங்க. இதுதான் அவங்க சொன்னது, நாங்கள் வந்து சிவிலியன் கேஷுவாலிட்டிஸை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்துருக்க 40 பேருமே அங்கே சிவிலியன்ஸ் தான் சொல்லிட்டு இப்போ முதல்கட்ட ரிப்போர்ட் ஆனது ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி இஸ்ரேலே ஒரு சேஃபஸ்ட்டு ஜோனாக சொல்லிட்டு அந்த இடத்த அடிக்கிறதெல்லாம் இதுதான் முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நடந்திருக்கு, அதுவும் இந்த ஒரு பகுதி மேலே நடந்திருக்கு. சரியாக சொன்னால் ஜனவரி மாதத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் மேலே, இதே அல்மசாவி பகுதி மேலே நடத்தப்படுது. நிறைய என்ஜிஓஸ் நிறைய மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இந்த காசாவுக்காக உதவந்தவங்க நிறைய பேர் தங்கியிருந்த அந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் மேலே ஒரு அட்டாக் ஆனது நடத்தப்படுது. அடுத்ததாக ஏப்ரல் மாதத்தில் இந்த கான்யூனிஸ் பகுதியில் டேரெக்டாக ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனில் ஈடுபட்டுருக்கப்போ இஸ்ரேலோட ஒரு டேங்க் ஆனது இந்த டென்ட் இருந்த பகுதிகளை நோக்கி ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபயர் பண்ணுது. அதுலேயும் ஒரு சில கேஷுவாலிட்டிஸ் ஆனது ஏற்படுது. ஏன் ரீசெண்டாக இப்போ ஜூன் மாதத்தில் கூட இதேமாதிரி ஒரு ஸ்ட்ரைக் இந்த டென்ஸ் மேல பண்ணப்படுதுல, 25 நபர்கள் வரைக்கும் நிறைய சிவிலியன்ஸ் நிறைய மெடிக்கல் ஆபீசர்ஸும் உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறமா ஜூலை மாசத்துல இதே அல்மசாவி மேல ஒரு அட்டாக் பண்றாங்க, 92 நபர்கள் வரைக்கும் இறந்தாங்க. ஆனா அதுல இஸ்ரேலுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் ஆனது கிடைச்சது. இந்த அக்டோபர் 7 நடத்தப்பட்ட தாக்குதலோட ஒரு முக்கியமான மூளையா செயல்பட்ட ஹமாஸோட ஒரு முக்கியமான சீனியர் கமாண்டர் முகமது டெய்ஃப இந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ல கொண்டுட்டா நாங்க சொல்லியிருந்தாலும் அவரை தவிர்த்து நிறைய சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. ஸோ இஸ்ரேலோட அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, நாங்க வந்து இந்த இடத்துல ஹமாஸ் இருக்கிறதா எங்களுக்கு தகவல்
கிடைக்குது. அதை மையப்படுத்தி தான் நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். அதில் மினிமலாக ரொம்பவே கம்மியான அளவு சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் ஏற்படுறதுக்கு நாங்கள் முயற்சிகளை பண்ணுறோம்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் சொல்கிற மாதிரி அங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் ஹமாஸ் சார்ந்த நபர்கள் இல்லை அவங்க குழுவை சார்ந்த ஒரு சில நபர்கள் இருந்தாலும் அந்த ஒருத்தரை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு உயிருக்கு 10 உயிருக்கு மேலே இங்கே போயிட்டுருக்கு. இதில் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி சிரியாவுக்குள்ளே ஈரானுக்கு சொந்தமான இல்லை ஈரானோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் மேனுஃபேக்சரிங் யூனிட் மேலே இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக் ஆனது நடத்தப்பட்டிருக்கு. இது ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு, ஹெஸ்புல்லாக்கு ஒரு சில பிரச்சனைகள் சொல்லிட்டு. அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ்லாம் பாருங்களேன், இஸ்ரேலுக்கு மட்டும்தான் நீ ஃபேவராக பேசுகிற, எங்கள் இந்த இடத்துல ஹமாஸ் பண்ணுறது இல்லை ஹெஸ்புல்லா பண்ணுறது காசாவை பற்றி எதுவுமே நீ பேச மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. நம்மளோட சேனலில் காசாவை பற்றி அந்த இடத்துல நடக்கிற ஹெஸ்புல்லாவுக்கு நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், காசாவுக்குள்ளே இஸ்ரேல் பண்ணுற நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலுக்கு இவங்களால் ஏற்படுற பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே நம்ம அதிகமாக பேசிகிட்ருக்கோம். நிறைய டைம் வீடியோஸ்க்கே நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். காசாவில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசுறதுனால, ரொம்ப சென்சிட்டிவ் கண்டென்ட்டை பேசுறதுனால நோட்டிஃபிகேஷன் போகாத பிரச்சனை. சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து முடித்த வீடியோஸே நம்மளோட சேனலில் இருக்காது. அந்த மாதிரி நிறைய அல்காரிதம் பேஸ்டு யூடியூப்னால நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பேசியுமே, ஏன்னா அங்கே நடக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். காசாவுக்குள்ளே இஸ்ரேல் அடித்தாங்கனாலும் அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஹியூமனிட்டேரியன் எய்ட் ஹியூமனிட்டேரியன் கார்னல் இல்லை பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் அதையும் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம். ஹெஸ்புல்லா இஸ்ரேல் அடித்தாலும் நம்ம பேசுகிறோம், இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அடித்தாலும் பேசுகிறோம். இந்த இடத்துல ஈரானை பற்றி பேசுகிறப்ப நிறைய பேர் கேட்கலாம், ஈரான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லுங்கள், இந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கப்போ ஈரான் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸை பண்ணி தான் இருக்கணும். நிறைய பேர் வந்து இல்லை ஈரான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 41,000 பேர் இறந்துட்டாங்க, இது வந்து அஃபிஷியல் கணக்கு, யூஎனோட கணக்குப்படி. இன்னமும் தெரியாத பல விஷயங்கள், இன்டைரக்டாக அங்கே ஏற்பட்ட பசி பஞ்சம் பட்டினியால் இறந்த நபர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இன்னும் பல பேர் உடல்கள்ன்றது அந்த ரூபல்ஸ்க்கு அடியிலேயே இருக்குது. கட்டட இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி அந்த இடத்துல நடத்தப்பட்ட அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் பூமிக்குள்ளே புதஞ்சு இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கணக்கில் வராமல் இறந்துருக்காங்க. இப்படி 1,000 பேர் இறந்ததுக்கப்புறமும் ஒரு நாடு அமைதியாக தான் இருக்கணும்னா, இல்லை அந்த நாடு அமைதியாக தான் இருக்கணும், அவங்க எதுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசணும்? அவங்க ஒரு பெரிய ப்ரெஷரை போட்டு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க நிறுத்தணும். அப்படி நிறுத்துகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டு மேலே பல பேருக்கு நம்பிக்கை வரும். இல்லை நான் வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கேட்பேனா, இந்த மாதிரி விஷயங்களில் அந்த நாட்டு மேலே யாருக்குமே நம்பிக்கை வராது. அது ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், ஏன் இந்தியா பாகிஸ்தான் எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், எதிரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவான நபர்களுக்கு இல்லை உங்களோட மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா, நீங்கள் தான் அதுக்கு முன்னாடி நின்று போராடணும், அந்த பிரச்சனைகள் தடுக்கிறதுக்காக பார்க்கணும். இல்லை நான் தான் சேஃபாக இருக்கணும், நான் சேஃபானதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நல்லா பண்ண முடியும்னா, நீங்கள் சேஃப் ஆகிடுவீங்க. ஈரான் வந்து இன்னும் ஒரு சில வருஷத்தில் நியூக்ளியர் வெப்பன்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ராய்ட்டர் சொல்ல ஒரு சில அறிக்கைகள்லாம் எடுத்து பார்த்தோன்னா, ரஷ்யாவோட உதவின்றது இப்போ அதிகமாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறதுக்காக கிடச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் யுரேனியம் என்ரிச் பண்ணுறதை பல பர்சன்டேஜ் இப்போ அதிகமாக ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஆனது இருக்குது. ஆனால் நீங்கள் அங்கே நியூக்ளியர் வெப்பன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே காசான்ற ஒரு பகுதியே இல்லை, காசாவுக்குள்ளே இன்னும் அதிகமான மக்கள் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் அதை கண்டுபிடிச்சி மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அதுக்கப்புறம் வரப்போகிற தலைமுறை தான் உங்களால் காப்பாற்ற முடியுமே தவிர, இப்போ கரண்ட்டாக நடந்துட்டுருக்கிறது உங்களால் தடுக்க முடியலையே. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க பேச்சை விட்டுட்டு எப்போ செயலில் காமிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் உண்மையிலேயே காசா போரில் ஈரானோட இன்வால்மெண்ட்ன்றது இருக்கும். ஸோ நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ஃபேவராக பேசுகிறாங்க, ஹெஸ்புல்லாவுக்கு ஃபேவராக பேசுகிறாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு அட்டாக் ஆனது நடந்திருக்கு, பொதுமக்கள் அந்த இடத்துல இறந்துருக்காங்கன்னா அது கண்டிப்பாக பொதுமக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துனது. அது ஹமாஸாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலாக இருக்கட்டும், ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் யாராக வேணா இருக்கட்டும், பொதுமக்கள் கொல்லப்பட்டால் அது எதிரில் தாக்குதல் நடத்தின அந்த ஒரு நாட்டோட தப்பு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்கேருந்து நம்மளால் சொல்லாமலும் இருக்க முடியாது. ஒரு நாள் உங்களுக்கு தேவையான நாடு, ஒரு ஆதரவான நாடு ஒரு அடியை அடித்தானா அதையும் நான் சொல்லுவேன். அதே டைமில் உங்கள் நாடு அடி வாங்குச்சுன்னா அதையும் நான் சொல்லுவேன், ஏன்னா அதுதான் என்னோடய வேலை. நேற்று அந்த வீடியோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அதுக்கு கீழே அதை பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, இவ்வளோ நாளாக இதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம், திடீர்னு புதுசாக வீடியோ பார்க்குறாங்களா, இல்லை இவங்களுக்கு தேவைப்பட்டது மட்டும் தான் நம்ம பேசணும் எதிர்பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். சில இடங்களில் சில உண்மைகள் வந்து சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு அதை மறைக்க முடியாது. என்றைக்கு இருந்தாலும் அது எல்லாமே வெளியில் வந்து தான் ஆகும். இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஹியூமனிட்டேரியன் பிரச்சனைகள்ன்றது, மனிதாபிமானமற்ற செயல்கள்ன்றது ரொம்ப இடங்களில் நடந்திருக்கு. அதை எல்லாம் எப்போ முடிவுக்கு கொண்டு வர முடியும்னா, இந்த அரபுலக நாடுகள், இங்கே நிறைய பேர் கோவப்படுவீங்க, அரபுலக நாடுகளெல்லாம் எதுவுமே பண்ணலன்னுட்டு, உங்களோட கோபம் நியாயமானது தான், ஆனால் உங்கள் இருக்கக்கூடிய அந்த கோபம், உங்கள் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகள்ன்றது அந்த நாடுகள் எதுக்குமே இப்போ கிடையாது. இவங்க எல்லாமே முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை இவங்க எல்லாருமே சேர்ந்து நினச்சிருந்தாங்கன்னா இந்த யுத்தத்தை எப்போவும் முடிச்சிருக்கலாம், ஆனால் முடிக்க மாட்டாங்க, முடிக்கவும் விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களோட சேஃபஸ்ட்டு ஜோனை பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வேணாம், இஸ்ரேல் கூடயோ அமெரிக்கா கூடயோ நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு எல்லாருமே தள்ளி நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த யுத்தமானது இன்னும் பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ
எப்பவும் போல் நான் நடக்கக்கூடிய செய்திகளை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதில் ஃபேவராக பேசுகிறேன், இஸ்ரேலை பற்றி நீ ரொம்ப ப்ரோவாக பேசுகிற, ஹமாஸை பற்றி நீ ரொம்ப ப்ரோவாக பேசுகிற அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை தான் உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது வந்து நான் இந்த வீடியோவில் இந்த அளவுக்கு பேசணும்னு நினைக்கல, ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு தாட்டாக மாறிடும், இவங்க இப்படி தான் பேசுகிறாங்களோ அப்படி தான் பேசுகிறாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன். இதில் ஏதாச்சும் நான் தப்பாக பேசுகிறேன்னா, இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றுக்கார் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்கேஸ் நான் யாராச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா, இல்லை நான் ஒரு சைடாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணியதுன்னா, கண்டிப்பாக அப்படி எந்த விஷயமும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நடக்கிற நியூஸை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தப்பை யார் பண்ணாலும் அது தப்பு தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்கிருந்து விடுக்கிறது உங்கள் எல்லாருக்கே.